குரூப் டூ தேர்வு தொடர்பாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். ஆகிய தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி முதல்நிலை தேர்வானது 21/5/2022 அன்று காலை 9:30 முதல் 12 மணி வரை நடைபெற 3 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. தேர்வுகள் அனைவரும் 8:30 to 8:30 அந்த தேர்வு நடைபெறுகின்ற இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஹால் டிக்கெட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 9 மணிக்கு பிறகு வரக்கூடிய 8:59 சரி 8:59 வரலாம் அனுமதிக்கப்படும். 9 மணி ஆயிடுச்சுன்னா தேர்வர்கள் தேர்வு அறைக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதேபோல 8:30 மணிக்கு வந்து 9:30 மணிக்கு துவங்குகின்ற அந்த தேர்வு 12:30 மணிக்கு முடிந்தாலும் கூட 12:45 வரை அந்த தேர்வுகள் தேர்வு அறைக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்ற அமைப்பும் ஏற்படுத்தப்பட்டுகிறது. அதேபோல நம்முடைய தமிழகத்திலே 11,78,175 தேர்வர்கள் தேர்வு எழுத இருக்கிறார்கள். இன்றைய தினம் 17/5/2022 வரை 3:15 வரை 9,10,327 நபர்கள் ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்திருக்கிறார்கள். இன்னும் 2-3 தினங்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த 11,78,000 வருவர்களுமே ஹால் டிக்கெட் டவுன்லோட் செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதிலே ஆண் தேர்வர்கள் 4,96,247 நபர்களும் பெண் தேர்வர்கள் 6,81,880 நபர்களும் 4,96,247 மறுபடியும் சொல்கிறேன், ஆண் தேர்வர்கள் 4,96,247 பெண் தேர்வர்கள் 6,81,880 நபர்கள் இருக்கிறார்கள். டிரான்ஸ்ஜெண்டர் என்று சொல்லக்கூடிய 3 பாலினம் இனத்தவர்கள் 48 நபர்கள் தேர்வு எழுத உள்ளார்கள். டிஐபி என்று சொல்லக்கூடிய அளவிலே மாற்றுத்திறனாளிகளை சார்ந்தவர்கள் 14,531 நபர்கள் தேர்வு எழுத உள்ளார்கள். இதிலே பிசிக்கலி சேலஞ்சு, அதாவது 2 கைகள் இல்லாதவர்கள், கண் பார்வை குறைவுள்ளவர்கள் ஸ்கிரைப் மூலமாக அப்ளை செய்ததில் 1,800 ஸ்கிரைப் இந்த தடவை பல்வேறு சென்டர்களில் அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி புரிய காத்திருக்கிறார்கள். தமிழ் வழியில் தான் படித்ததாக 79,942 பேர் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். தமிழ் வழியிலே நாங்கள் படித்தோம் என்று 79,942 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இந்த தேர்வை பொறுத்தவரையிலே ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற அடிப்படையில் 2,31,586 நபர்கள் தேர்வு எழுதியுள்ளார்கள். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ் என்ற சப்ஜெக்டிலே 2,31,586 பேர், ஜென்ரல் தமிழ் என்கின்ற பிரிவிலே 9,46,589 தேர்வுகள் அப்ளை செய்திருக்கிறார்கள். 38 மாவட்ட ஜென்ரல் தமிழ் 9,46,589 38 மாவட்டங்களிலே இந்த தேர்வுகள் 117 மையங்களிலே தேர்வு நடைபெற இருக்கிறது. இந்த தேர்வுக்காக 4,012 சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ண செய்யப்பட்டிருக்கிறார்கள். 4,012 சீஃப் இன்விஜிலேட்டர்களும் 58,900 இன்விஜிலேட்டர், அதாவது ஒரு ஹாலுக்கு ஒருத்தர் 20 பேருக்கு ஒருத்தர் விதமாக 117 வென்யூஸ் வந்து 117 சீஃப் இன்விஜிலேட்டர்ஸ் 4,012 இன்விஜிலேட்டர்ஸ் 58,900 மொபைல் டீம்ன்றது என்னென்னா ட்ரெஷரியிலிருந்து சென்டர்களுக்கு
கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் ஷீட்டை வித்து ஆர்ம்டு போர்ஸோட போறவங்க செக்யூரிட்டியோட போறவங்க திரும்ப ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த மாதிரி மொபைல் டீம் தமிழகம் முழுவதும் 993 மொபைல் டீம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபிளையிங் ஸ்குவாட் 323 ஃபிளையிங் ஸ்குவாட் அமைக்கப்பட்டிருக்கிறது. 6400 இன்ஸ்பெக்ஷன் டீம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தலைமை செயலகத்தில் கிட்டத்தட்ட 20 நபர்கள் தொடர்ந்து அந்த எக்ஸாம் துவங்குவதற்கு முன்தினம் எக்ஸாம் முடிவு பெற்ற பிறகு 20 நபர்கள் மானிட்டரிங் கமிட்டியில் இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். அதிகபட்சமாக சென்னையிலே 7 மையங்களிலே 115,843 தேர்வுகள் எழுதுகிறார்கள். அதிகபட்சமாக சென்னை ஏழு சென்டரிலே 115,843 நபர்கள் தேர்வு எழுதியிருக்கார்கள். மிக மிக குறைந்தபட்சமாக நீல்கிரிஸ் மாவட்டத்திலே 3 சென்டர்களிலே 5,627 நபர்கள் தேர்வில் இருக்கிறார்கள். ஊட்டியிலே 3 சென்டர் 5,624 நபர்கள் தேர்வில் இருக்கிறார்கள். மதுரையில் 64,082 பேரும் சேலத்திலே 63,437 நபர்களும் திருச்சியிலே 50,019 நபர்கள் தேர்வர்களும் கோயம்புத்தூரிலே 48,039 தேர்வர்களும் நீலகிரிக்கு அடுத்தபடியாக நாகப்பட்டினத்திலே 8,598 நபர்களும் மயிலாடுதுறை மாவட்டத்திலே 11,561 நபர்களும் திருப்பத்தூர் மாவட்டத்திலே 14,803 நபர்களும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலே 16,309 நபர்களும் திருவாரூர் மாவட்டத்திலே 16,312 நபர்களும் தேர்வில் உள்ளார்கள். இதில் 693,361 தேர்வுகள் ஃப்ரீ கன்செஷன் அவைல் செய்திருக்கிறார்கள். 693,361 பேர். ஏன்னா ஏற்கனவே நான் குறிப்பிட்டபடி 1,100,000 பேர் எழுதுறதில்லை, 1,178,120 பேர் எழுதுறதில்லை, 693,361 பேர். அதாவது ப்ரிலிமினரிக்கு 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், அதே மாதிரி மெயின் எக்ஸாமுக்கு 150 ரூபாய் கட்டணும். இந்த ப்ரிலிமினரி யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் 150 ரூபாய் மெயின் ஃபீஸ் கட்டணும். இந்த ப்ரிலிமினரி எழுதுகிற போது 3 ஃப்ரீ அட்டெம்ப்ட் இருக்கு. அந்த ஃப்ரீ அட்டெம்ப்ட் பட்சத்தில் இந்த 1,171,000 பேரில் 693,361 பேர் ஃபீஸ் கட்டலை, ஃப்ரீயாக பண்ணுறாங்க. ஆமாம், 3 ஃப்ரீ டைம் வரும். இந்த 9:30 சொன்னேன், இது முழுக்க முழுக்க எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். இது வந்து மொத்தம் 200 கேள்விகள் கேட்பாங்க, புக்லெட் மாதிரி இருக்கும், அந்த கேள்விகள் புக்லெட் மாதிரி இருக்கும். அந்த 200 கேள்விகளுக்கும் 300 மதிப்பெண்கள். அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஜென்ரல் தமிழ் 100 கேள்விகள் கேட்பாங்க. எல்லாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷு அல்லது ஜென்ரல் தமிழ் ரெண்டுத்துலேயுமே 100 கேள்விகள் கேட்கப்படும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகள் கேட்கப்படும். அதே மாதிரி ஆப்டியூட் மென்டல் எபிலிட்டின்ற கேட்டகரியில் 25 கேள்விகள், ஆக மொத்தம் 200 கேள்விகள் கேட்கப்படும். இது எல்லாமே எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஜூன் மாதம் இறுதியில் இதனுடைய ரிசல்ட் போடலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி மெயின் எக்ஸாம் 2022 செப்டம்பர் மாதம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வேற டவுட் இருந்தால் கேள்வி கேட்கலாம். நம்ம ஏற்கனவே நோட்டிபிகேஷன் பண்ணியிருந்த போது இருக்கு ஓடி, அதாவது இன்டர்வியூ போஸ்ட் 116, இன்டர்வியூ இல்லாத போஸ்ட் 5,413 இருந்தது. இதில் கொஞ்சம் இந்த குறைச்சல் வரும். இதில் வந்து இன்னும் சில துறைகள் தங்களுடைய ரெக்ரூட்மெண்ட்டில் சில சேஞ்சஸ் பண்ணு சொல்லி கேட்டுருக்கிறதுனால இதில் கொஞ்சம் கூட குறைச்சல் வரும்.
இதுல இந்த 55 பேர் போஸ்ட்னா இந்த பிரிலிமினரில இருந்து 1 to 10 அதாவது ஒரு வேளைக்கு 10 நபர்கள் மெயின் எக்ஸாம் போவாங்க ஆக ஒரு 55500 போஸ்ட்னு வச்சிங்களே 5500 போஸ்ட்க்கு 55000 பேர் மெயின் எக்ஸாம் எழுத கணப்போம் இப்ப இந்த நடத்தக்கூடிய எக்ஸாம்ல இருந்து மெயின் எக்ஸாம் போறவங்களோட எண்ணிக்கை என்னன்னா இந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் இன்டு 10 உதாரணமா ஒரே மார்க்ல 100 பேர் வர்றாங்கன்னா அந்த 100 பேரையுமே எழுதத்துக்கு அனுப்பி அனுமதிப்போ அப்ப சில சமயங்கள்ல 1:10 ரேஷியோ வந்து 1:12 கூட வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கு அது சட்டத்துல குரூப் 2 தேர்வுக்கு